நமசிவாய. 17/3/2020 இந்த நாளுக்கு உண்டான ராசி பரிகாரங்கள், ராசி பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசி பரிகாரங்களுக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம வந்து பொதுவாக அனைத்து ராசியினரும் சரி எல்லா மக்களுமே செய்ய வேண்டிய இந்த நாள்ல வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களை பார்த்து விடுவோம். இந்த நாள்ல அரச மரத்திற்கு நீர், அரச மரத்திற்கு வந்து அந்த அரச மரத்தை தொடாமல் அரச மரத்துடைய வேருக்கு நீர் விடுவதுங்கிறது வந்து பொதுவாகவே வந்து தினசரியே செய்யலாம், அந்த மாதிரி செய்யறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பர்டிகுலராக இந்த நாளில நீங்க வந்து அரச மரத்திற்கு நீர் அப்படி நீர் விடும்பொழுது பாத்தீங்கன்னா சிறிதளவு சுத்தமான பசும்பாலையும் அந்த நீரோட கலந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இந்த விஷயத்தினாலே வரக்கூடியது. இது லால் கிதாபில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமான பரிகார முறை, இதை அனைவரும் செய்து பயனடையலாம். அடுத்தது என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். என்ன செய்யக்கூடாதுன்னா லெண்டிங் அப்படிங்கறது வந்து இந்த நாள்ல வந்து இந்த லேவாதேவி விஷயமே வச்சுக்காதீங்க. யாருக்கும் வந்து சும்மா கூட வந்து பாத்தீங்கன்னா யாராவது அண்ணா நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, நான் நாளை கொடுத்துறேன் இல்ல சாயந்தரம் கொடுத்துறேன் அப்படின்னு கேட்டா கூட இந்த நாளிலே அதை செய்தால் அந்த குறிப்பிட்ட நபர் எவ்வளவு ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் பணத்தை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ள நாள் தான் இந்த நாள். இது ஜெனரிக் தான், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுவது, நார்மலா இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயத்தை வந்து அவாய்ட் பண்றது, இந்த நாள்ல வந்து கடன் கொடுக்கக்கூடாது, குறிப்பிட்ட தினங்களிலே கடன் கொடுக்கக்கூடாது என்ற விஷயம் இருக்கிறதுனால அதை வந்து அவாய்ட் பண்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்ப கடன் கொடுக்கக்கூடாதுன்னா அதே விஷயம் தான், கடன் வாங்குவதும் வந்து உங்களுக்கு வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா கடன் அப்படி வாங்கிட்டும் வந்து திரும்ப கொடுக்க போக கொடுக்க முடியாத ஒரு விஷயமாக உங்களுக்கு அமையலாம். இந்த மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பரிகார விஷயங்களை இப்பொழுது பார்த்து விடுவோம். மேஷராசி, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாளிலே வந்து கிருஷ்ணர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, அல்லது கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு எவ்வளவு முறை நீங்க வந்து கிருஷ்ணரை இந்த நாளில் நீங்க வந்து வழிபட்டு வருகிறீர்களோ அவ்வளவு கவளவு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கர்ம வினையை நீக்கக்கூடிய பரிகாரமாக அமையும். இதனால் வரையிலே நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்திருக்கக்கூடிய அனைத்து வித கர்மங்களும் சரி, கெட்ட விஷயம், வேண்டாத விஷயம், அதாவது நம்ம வந்து சாதாரணமா யார்கிட்டயாவது ஏதாவது நம்ம வந்து பேசுறது கூட ஹார்ஷா பேசியிருக்கிறது, அதனால வரக்கூடிய அவர்களுடைய மன வருத்தத்தினால் வரக்கூடிய ஒரு கர்ம பயன், அந்த மாதிரியான அனைத்து விஷயங்களையும் இந்த நாளிலே மேஷராசிக்காரர்கள் கிருஷ்ணரை வழிபடுவதன் மூலம் கண்டிப்பான முறையிலே தீர்த்து கொள்ளலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாதாள சனீஸ்வரர், பாதாள சனீஸ்வரர் கும்பகோணம் பக்கத்துல ஒரு சனீஸ்வரர் இருக்கார், அந்த பாதாள சனீஸ்வரருடைய படம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாதாள சனீஸ்வரருடைய கோயிலுக்கு போய் வழிபடுங்கள், அந்த மாதிரி நியர்பை ஏரியால இல்லாதவங்க வந்து பாதாள சனீஸ்வரரை வந்து அவருடைய படத்தை வைத்து வழிபடுவதுங்கிறது உங்களுக்கு ஒரு மிக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மட்டுமல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி ரீதியான எவ்வித தொல்லைகளையும் நீக்கக்கூடிய ஒரு பெரும் பரிகாரமாக இருக்கும் இந்த நாளில நீங்க செய்யக்கூடிய பாதாள சனீஸ்வரர் வழிபாடுங்கிறது. பக்கத்துலயே இருக்க அந்த ஊருக்கு பக்கத்துலயே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவதுங்கிறது, அதே மாதிரி எண்ணெய் காப்பு பண்ணுவதற்கு பாதாள சனீஸ்வரருக்கு எண்ணெய்கள் நல்லெண்ணெய் கொடுப்பதுங்கிறது, சுத்தமான நல்லெண்ணெய் கொடுக்கறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பரிகார விஷயமாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு வழிபாடு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பது, ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம துல்லியம் ஸ்ரீ ராமநாம வராணனே என்ற மந்திரத்தை கூறுவது, அப்படி வந்து கூற முடியாதவர்கள் வந்து ஓம் விஷ்ணவே நமக என்ற மந்திரத்தினை பலமுறை கூறி வருவதும் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மட்டுமல்லாது வரப்போக நாட்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். செய்து பயனடையுங்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வாராகி தேவியை வழிபடலாம். ஏற்கனவே நம்ம வந்து வாராகி தேவியை வழிபடும் முறைகளை பத்தி பல விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்திருந்தோம். அந்த வாராகி தேவிக்கு வந்து முனைவுடையாத அரிசியை வைத்து, தேங்காயை வைத்து, இழுப்பெண்ணெய் தீபம் வைத்து, சிகப்பு கலர் திரி போட்டு, உங்களுடைய மன குமுறல்களை எல்லாம் வாராகியிடம் கூறிவிட்டு விளக்கேற்றி வைப்பதுங்கிறது இந்த நாளிலே கடகராசிக்காரர்கள் செய்தீர்களே என்றால் அந்த எந்த விதமான மனக்குமுறல்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஒரு ஆசைகளாக இருந்தாலும் சரி, வாராகி தேவி உடனடியாக அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு விஷயமாக செய்வார். கண்டிப்பான முறையிலே இதை நீங்கள் வந்து மிகுந்த ஒரு நம்பிக்கையுடன் செய்து வரலாம். இந்த நாள்ல வந்து பர்டிகுலரா வாராகி கடகராசி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உள்ள நாள் இது, அதனால் கண்டிப்பான முறையிலே இதை செய்து நீங்கள் பயனடையலாம். சிம்மராசி, சிம்மராசிக்காரர்கள் மகாகாளி, மகாகாளியை வந்து வழிபடலாம். ஓம் கிளீம் நமக என்று மந்திர தீட்சை பெற்றிருக்கிறவர்கள் ஓம் கிளீம் நமக மந்திரத்தை கூறி வரலாம், அல்லது வந்து ஓம் காளிகாயை நமக, ஓம் காளிகாயை நமக என்ற மந்திரத்தினை வந்து கூறி வரலாம். காளி வழிபாடு ஏற்கனவே வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசியினர் ஓம் சாமுண்டாயை விச்சே என்ற மந்திரத்தினை கூறி வரலாம். காளியை வந்து நேரடியாக போய் பார்த்துட்டு காளி தேவிக்கு வந்து கருப்பு கலர் சாரி இருந்தானா கருப்பு கலர் சாரி வாங்கி கொடுக்கறது இந்த நாளில நீங்கள் செய்யறதுங்கிறது வந்து வரப்போகும் நாட்களுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை உடனடியாக பெற்று தரக்கூடிய விஷயமாக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள்
சாலகிராம வழிபாடு செய்து வாருங்கள். சாலகிராமங்களை வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்தாலும் சரி, அப்படி இல்லங்கிற பட்சத்துல வந்து சாலகிராமத்தை வெளியில இருந்து வாங்கி, சாலகிராமம் அப்படிங்கறது வந்து மகாவிஷ்ணு ரூபம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாலகிராமத்தை வைத்து வழிபடுவது, சாலகிராமத்திற்கு அபிஷேகம் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த நாளில நீங்க செய்யலாம். சாலகிராமம் உங்ககிட்ட கிடையாது, என்னால இன்னைக்கு வாங்கவும் முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா சாலகிராமத்தின் படத்தை வைத்து பார்த்து வாருங்கள். உங்களோட மொபைல்ல வச்சுக்கோங்க, உங்களோட லேப்டாப்ல வச்சுக்கோங்க, சாலகிராம படத்தை வைத்து பார்த்து மகாவிஷ்ணுவாக நினைத்து நீங்கள் வந்து வழிபட்டு வருவதுங்கிறதும் இந்த நாளில் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நூதனமான முறையிலே உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். துளாராசி ருத்ர ஜபம் நீங்கள் கூறி வருவதும், பிறரை கூறச் செய்து கேட்டு வருவதும், இந்த மாதிரி அதாவது வைத்தியர்கள் யாரையாவது வந்து வீட்டிலேயோ அல்லது உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலயோ வச்சுட்டு ருத்ர ஜபம் இன்னைக்கு செய்ய சொன்னீங்கன்னா சரி, ஒருத்தர் செய்தாலும் போதும், அதற்குண்டான பலன் அபரிமிதமாக இருக்கும். அல்லது ருத்ர ஜபத்தை வந்து நீங்க வந்து இந்த MP3 ஆடியோ கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு இருக்கும் வந்து கூகுள்ல செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ருத்ர ஜபம் கேட்டு வரலாம். அவங்க ஆடியோ வழியில ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க வந்து அந்த மாதிரியாகவும் கேட்டு வரலாம். ஏதாவது சிவன் கோயில்ல வந்து ருத்ர ஜபம் அல்லது ருத்ர ஹோமம் இன்றைக்கு நடக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பான முறையிலே ருத்ர ஜபத்தை வந்து நீங்க வந்து வழிபடுவதும் சரி, ருத்ரை வழிபடுவதும் சரி, ருத்ர ஜபத்தை கேட்டு வருவதும் இந்த நாளிலே வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குற்றாலீஸ்வரரை இந்த நாளிலே வழிபடலாம். குற்றாலீஸ்வரரை வழிபடுவது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா குற்றாலீஸ்வரரை வழிபடும் போது பாத்தீங்கன்னா குற்றாலீஸ்வரர் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நியர்பை ஏதாவது ஒரு பாண்ட்ஸ் லேக்ங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். பாத்தீங்கன்னா சென்னையிலயும் சரி, நீங்க வந்து அந்த குற்றாலத்திலேயே போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னாலும் பக்கத்திலேயே வந்து அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிறது, அங்க வந்து ஸ்நானம் செய்து விட்டு குற்றாலீஸ்வரரை வழிபடலாம். அங்க மாதிரி போக முடியாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர வந்து குற்றாலீஸ்வரரை நினைத்துட்டு வந்து உங்க பக்கத்துல வந்து ஏதாவது சமுத்திரம் இருக்கு அல்லது ஆறுகள் இருக்குன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்நானம் இந்த நாள்ல செய்யறதுங்கிறது எல்லா விதத்திலையும் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்கள் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா நின்ற நிலையிலே இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி, அதாவது வெங்கடாஜலபதி படம்னாலே நின்ற நிலையில தான் இருக்கும். அதாவது நின்ற நிலையிலே நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வெங்கடாஜலபதியோட படம் சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பாதியா இருக்கிறது, அது வந்து ஒரு சின்ன சிலையா இருக்கிறது, ஷோல்டர் வரைக்கும் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. நான் சொல்றது வந்து ஃபீட் பாக்கணும், வெங்கடாஜலபதியோட ஃபீட் பாக்குற மாதிரியான இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி இந்த நாளில் கோயிலுக்கு போய் வழிபடுவதும் சரி, அல்லது திருப்பதி வெங்கடாஜலபதியோட படத்தை வைத்து வழிபடுவது, இந்த மாதிரியான முழு நின்ற நிலையில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை இந்த வழிபட்டு அவங்களோட படத்தை வந்து நம்ம வந்து லேப்டாப்லயோ இல்ல ஒரு மொபைல் போன்லயோ வச்சுட்டு பார்த்துட்டு வர்றதுங்கிறது இந்த நாளில அனைத்து வித நன்மையும் தனுசு ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். மகர ராசி, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கருடர் வழிபாடு இந்த செய்து வாருங்கள். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், கருடார் வழி வந்து கைகளில வந்து உங்களுடைய ரெண்டு கண்ணங்களிலும் கைகளை வைத்து வழிபட வேண்டும், அந்த மாதிரி கருடாழ்வாரை இந்த நாளில வழிபட்டு வாருங்கள். பெருமாள் கோயிலுக்கு போக முடிஞ்சதுன்னா பெருமாள் கோயிலுக்கு போகும்போது கருடாழ்வாரை வழிபட்டுட்டு அவருக்கு சன்னதியில வந்து பாத்தீங்கன்னா பலர் அவருடைய சன்னதியிலே இந்த விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க, அதாவது நெய் விளக்கு ஏற்றி வைப்பதுங்கிறது கண்டிப்பான முறையிலே அந்த மாதிரி நெய் விளக்கு ஏற்றி வைப்பது கருடாழ்வாரையை ஏற்றி வச்சீங்கன்னா பெருமாள் கிட்ட நீங்க வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு முன்னால அதிவேகமாக உங்களுடைய விஷஸ் எதா இருந்தாலும் அது கருடாழ்வார் மூலமாக போய் சேர்ந்து நன்மைகள் உங்களுக்கு பல்வேறு விதத்திலே வந்து சேரும். கருடரின் படத்தை வைத்து பார்த்து வாருங்கள், கருடர் அதாவது மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லயோ கருடருடைய படத்தை வைத்து பார்த்து வாருங்கள். வீட்டிலேயே கருடர் வழிபாடு பண்ண முடிஞ்சதுன்னா வீட்டுல கூட கருடர் வழிபாடு பண்ணுங்க. கோயிலுக்கு போக முடியாதவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயம் வந்து மகராசிக்காரர்கள் செய்தால் நல்ல பலனை அடையலாம். கும்பம், கும்பராசிக்காரங்க வந்து இன்னைக்கு பாபா கோயிலுக்கு போயிடுங்க. பாபா அதாவது வந்து ஷிரிடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து ஷிரிடி சாய்பாபா கோயில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உணவுகள் வாங்கி கொடுங்கள். பாபாவின் சன்னதியிலே அமைந்து எவ்வளவு முறை வழிபட முடியுமோ வழிபடுங்கள். பாபாவின் படத்தை வைத்து பார்த்து வாருங்கள். பாபாவோட படம் வந்து வீட்டிலேயே இருந்தாலும் சரி, உங்களோட மொபைல் போன்ல வச்சு பார்த்துட்டு வரலாம். பாபாவுடைய ஆரத்தியை பாருங்க, ஆரத்தி வீடியோஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த நான்கு ஆரத்தியோட வீடியோஸுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில இருக்கக்கூடிய ஆரத்தி, மத்தியான ஆரத்தி, ஈவினிங் ஆரத்தி, நைட் ஆரத்தி, இந்த நான்கு ஆரத்தியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிந்த அளவுக்கு நேரம் பாருங்க. அதாவது ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒரு 40-45 minutes வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு 10-15 minutes உங்களால அதை பார்க்க முடிஞ்சாலும் சரி, அல்லது நீங்க ஏன் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆரத்தியை வந்து நீங்க வந்து அந்த டைமுக்கு பர்டிகுலரா அந்த டைம் இருக்கிற ஆரத்தியை அவங்களுடைய ஷிரடியில இருந்து டைரக்டாவே அதை வந்து ஆன்லைன்ல வந்து அதோடைய ஒளிபரப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து இயர்போன்ல போட்டுட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அவரோட ஆரத்தியை நீங்கள் வந்து கேட்டு வருவதுங்கிறது ஒரு பல்வேறு விதத்திலும் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு உடனடியாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மீனராசி, மீனராசியை பொறுத்த வரைக்கும் அகத்தியர், ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, அகத்தீசாய நமக என்ற மந்திரத்தினை மீனராசிக்காரர்கள் இன்றைய எவ்வளவு அதிகமாக சொல்லுகிறோம்,
கவுண்டிங் வச்சுக்க வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் நாளில் ஒரு 108,008 கவுண்டிங் வச்சுக்க வேண்டாம். எவ்வளவு முறை கூற முடியுமோ அகத்தி சாயனமக என்று கூறிக்கொண்டே வாருங்கள். அகத்தியரை வழிபடுங்கள், அகத்தியரை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள், அகத்தியன் படத்தை வைத்து பார்த்து வாருங்கள். அகத்தியன் படத்தை வந்து நீங்க வந்து மொபைல் போன்லயோ உங்க லேப்டாப்லயோ வைங்க, பாக்குற இடத்துல எல்லாம் வந்து அகத்தியர் தெரியும்படியான ஒரு விஷயமாக வைங்க. உங்களால தனியாக ஒரு பிரார்த்தனை பண்ண முடியும், அதாவது தியானம் பண்ண முடியும்னா அகத்தியரை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. அவர் வந்து உங்களுக்குள்ளே இறங்குவது போல், உங்களுக்கு எல்லாவித நல்ல விஷயங்களும் வழிகாட்டுவது போல் நீங்க வந்து இந்த நாளிலே மீனராசிக்காரர்கள் செய்வது அவருக்கு, அவர் இவர்களுக்கு வந்து அகத்தியருடைய அருள் என்றுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த நாளில் நீங்க ஸ்டார்ட் பண்ற விஷயம் செய்து பயனடையுங்கள். நமஸ்கார்.